ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்ல வந்துள்ளேன். அதை நீ நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கவில்லை, உன்னால் செய்ய முடியாது என்று இருக்கும் பட்சத்தில் அதற்கு எப்பொழுதுமே யார் கேட்டாலும் முடியாது என்று நேரடியாக சொல்லிவிடு. அதை விட்டுவிட்டு அவர்கள் தவறாக நினைப்பார்கள், இவர்கள் தவறாக நினைப்பார்கள் என்பதற்காக நீ எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி மாட்டிக்கொள்ளவே வேண்டாம். எல்லா விஷயத்திலும் உனக்கு அது ஒத்துழைத்தால் மட்டுமே, உனக்கு அது செய்ய முடியும் என்றால் மட்டுமே அந்த விஷயத்தை செய். மற்றபடி தேவையில்லாத விஷயத்திற்குள் இறங்கி மற்றவர்களுக்காக எந்த ஒரு தவறான விஷயத்திற்குள்ளும் இறங்கி மாட்டிக்கொள்ளாதே. நீ இப்பொழுது இருக்கும் காலகட்டம் எப்படி இருக்கிறது என்றால், நீ ஒரு விஷயம் சிறிய அளவு இறங்கினால் அது மிகப்பெரிய அளவாக மாறி உனக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி தருகிறது. நீ நல்ல பேராக இருக்கட்டும் என்று ஒரு செயலில் இறங்குகிறாய், ஆனால் கெட்ட பெயரை தான் நீ செய்யும் விஷயம் வாங்கி தருகிறதே தவிர நல்ல விஷயத்தை அல்ல. புரிந்துகொள், வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறாயோ அதை செய்யலாம், ஆனால் அது உனக்காக இருக்கட்டும். மற்றவர்கள் ஒரு விஷயத்தை கேட்கிறார்கள் என்பதற்காக செய்யாதே. ஒரு விஷயம் உன் வாழ்வில் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது, அதை நீ செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாய் என்றால் அதை செய், தாராளமாக செய். நான் அதுக்கு தடையோ இல்லை குறுக்கே வந்து செய்யாதே என்று சொல்லவோ மாட்டேன். உன் வாழ்க்கை அது. நீ செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தால் தாராளமாக செய்யலாம். அதுவே மற்றவன் எனக்காக இந்த விஷயத்தை செய்து கொடு, உனக்கு நல்லது என்று சொன்னால் தயவு செய்து அந்த விஷயத்தை செய்யாதே. அந்த விஷயத்தினால் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் வரும். உன்னுடைய வாழ்க்கையை ரோட்டில் நிற்க வேண்டும் என்று பலரோடு நினைக்கிறார்கள். நீ முன்னேற முன்னேற, அதாவது சிறிய அளவு தான் முன்னேறுகிறாய், இப்பொழுதுதான் கடுகு அளவாவது ஏதோ ஒன்றை செய்து உன் வாழ்க்கையில் முன்னேறுகிறாய். அந்த முன்னேற்றத்தை எல்லாமே பார்த்து சிலர் எப்படியாவது இவர் முன்னேற்றத்தை கெடுக்க வேண்டும் என்று பல திட்டங்களை போடுகிறார்கள். ஆனால் பார், அவர்கள் போடும் திட்டம் எதுவுமே வேலைக்காகவில்லை. நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் யாரும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துவிட முடியாது. நீ எதன்படி வாழ வேண்டும் நினைக்கிறாயோ, நீ எதை செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நிச்சயமாகவே அதை தான் நீ செய்வாய். அதனால் நீ முன்னுக்கும் வருவாய். நான் சொல்வது மற்றவர்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளும் கொண்டு வராதே, மற்றவர்கள் ஏதாவது சொன்னாலும் கேட்காதே. நீ எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையை பத்திரமாக பார்த்து கொள்கிறாயோ, நிச்சயமாக அந்த வாழ்க்கை உன்னை மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு செல்லும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழகாக இருக்கிறாய், நீ அழகாக இல்லை, வாழ்க்கையில் சரியாக நடத்துகிறாய், நடத்தவில்லை, இப்படியெல்லாம் இன்னும் அதிகமாக ஒவ்வொரு மத்தியிலும் ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு விதமாக ஏதோ ஒன்று சொல்வார்கள். ஆனால் நீ அழகாக இருந்தாலும் சரி, அழகாக இல்லாவிட்டாலும் சரி, உன் வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்தினாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையை நல்லா நடத்தாவிட்டாலும் சரி, அது உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய முகம். யாருக்காகவும் கவலைப்படாதே எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து. உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ அது உன் கையில் தான் இருக்கிறது. மற்றவருடைய கையில் இருக்கிறதா கஷ்டமோ நஷ்டமோ அதை நீ தான் அனுபவிக்கப் போகிறாய். மற்றவனை எதற்காக நீ உன்னுடைய வாழ்க்கைக்குள் அனுமதித்து ஒரு விஷயத்தை செய்கிறாய்? செய்யாதே தங்கமே. நீ நன்றாக இருந்தாலும் சரி, உன் வாழ்வில் நீ நன்றாக இல்லாவிட்டாலும் சரி, உன்னை பார்த்து என்ன சொல்வார்கள்? தவறுதான் சொல்வார்கள். நீ முன்னேறினாலும் இவன் ஏதோ ஒரு தவறு செய்கிறான், அதனால்தான் இவ்வளவு சீக்கிரமாக முன்னேறுகிறான் என்று சொல்வார்கள். அதுவே ஏதாவது தவறு செய்தால் எனக்கு ஏற்கனவே தெரியும், இவன் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறாய், அதனால்தான் மாட்டிக்கொள்கிறாய் என்று. ஒரு வாயை திறந்து விட்டார்கள், ஆனால் மூடவே மாட்டார்கள். நான் தெய்வம், அது உங்கள் அனைவருக்குமே தெரிந்ததுதான். நான் யார் யாருக்கு எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் என்னையே சிலர் இவர் சாய் நல்லவர் என்று ஒரு பக்கம், சாய் நல்லவர் இல்லை, அவருடைய பக்தர்களுக்கு அவர் கெடுதல் தான் செய்வார் என்று சொல்பவர்கள் ஒரு பக்கம்,
மாத்தி மாத்தி ஏதோ ஒரு விஷயத்தை தெய்வத்தையே குறை கூறும் இங்கு இருப்பவர்களுக்கு உன்னை குறை கூற அவர்களுக்கு தெரியாதா, இல்லை வராதா, இல்லை பெரிய விஷயமா? வாயை திறந்தால் மூடாத நபர்களை எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் மூட மாட்டார்கள். அவர்களை நான் தண்டித்து படுக்க வைத்தால் கூட என்ன தெரியுமா, ஏதாவது உன்னுடைய குடும்ப நியாயம் அங்கு தெரிய வேண்டும். புரிந்து கொள், யாரையும் கண்டு எதையும் கண்டு உன் வாழ்க்கையில் தப்பான ஒரு முடிவுக்கு வந்துவிடாதே. சேர்ந்து செய்வோம், சேர்ந்து இருப்போம். உன்னுடைய வருமானத்தில் நானும் என்னுடைய வருமானத்தில் நீயும் சமமாக பிரித்து எடுத்து கொள்வோம். வாழ்க்கையில் நாம் சேர்ந்து முன்னேறுவோம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் எப்பொழுதும் விட்டுவிடாது. உன்னை நடு ரோட்டில் நிற்க வைக்க வேண்டும், அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்தவர்கள் மத்தியில் நீ வாழ வேண்டும். தனியாக நின்று நீ உன்னுடைய நண்பனிடமோ இல்லை உறவுகளிடமோ நீ சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாய் என்றால் முழு வேலையும் நீ தான் செய்திருப்பாய். அவர்கள் அப்பப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்திருப்பார்கள். வெற்றி என்று வந்தவுடன் என்ன தெரியுமா சொல்வார்கள், என்னால் தான் இவ்வளவும் நடந்தது என்று. அப்பொழுது நீ செய்த அனைத்தும் மறைந்துவிடும். அப்பொழுது நீ சொல்ல முடியுமா, இல்லை இல்லை அவர் பொய் சொல்கிறார், நான் தான் செய்தேன் என்று யாரும் நம்ப மாட்டார்கள். அதனால் சொல்கிறேன் என்னுடைய தங்கமே, நீ நல்லது செய்தால் சொல்லவே மாட்டார்கள். இதுவே நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறீர்கள், அது தவறாக முடிந்து விட்டது என்றால் என்ன சொல்வார்கள், நான் அப்பொழுதே சொன்னேன், என்னுடைய அறிவுரைப்படி நடந்திருந்தால் நீ நிச்சயமாக நல்லபடியாக வந்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையும் கெடுத்து நீயும் கெடுத்து எதற்காக என்று உன்னையே திருப்பி விடுவார்கள். உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய உழைப்பு, அது லாபமோ நஷ்டமோ அதை நீ தனி ஆளாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை பார். அதுபோல சிலர் உனக்கு சொல்வார்கள், ஆபத்து என்றால் உடனடியாக என்னை அழைத்து உங்களுடைய ஆபத்து என்னவென்று சொல்லுங்கள், நான் அதிலிருந்து காப்பாற்றுகிறேன் என்று சொல்வார்கள். அதை நம்பி நீயும் சில நேரத்தில் அவர்களை அழைத்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கும் பொழுது அதற்கான உதவிகளே கிடைக்காது. பொய்யை மட்டுமே சொல்பவர்கள் காலம் முழுவதும் சொல்வார்கள். நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் நம் கையில் இருக்கிறது. நீ நம்பி நம்பி நிறைய விஷயங்களை இழந்தாய். இனியாவது நம்பாமல் தெளிவாக இரு. உன்னுடைய வாழ்வில் நீ சந்தித்த பல நபர்களுடைய சுயரூபம் என்னவோ அது உனக்கு நன்றாகவே தெரியும். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருடைய முகத்தையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் குணம் என்னவென்று தெரியும். அதுபோலத்தான் மற்றவர்களும் இருப்பார்கள். யாரையும் எப்பொழுதும் முழுமையாக நம்பி ஏமாந்து விடாதே. சந்தோஷமாக இரு, சகலங்களையும் பெற்றுக்கொள், தாராளமாக என்னிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள், நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த சாய் ஆகிய நான் நல்லதை மட்டுமே செய்பவன், நல்லதோடே இரு, நான் இருக்கிறேன் உனக்கு எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.